Hi friends, welcome to our channel. In this video, we will use many vegetables to use a khichdi. We will use a side dish and a spicy chutney. Usually, we will use a khichdi. We will use a weekly once. So, we will use a khichdi. We will use a cup of half the cup of khichdi. That will wash it. Soak பண்ணி வெச்சிரலாம் நீங்க நார்மல் அரிசிக்கு பதிலா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இத வந்து अराउंड 30 minutes soak பண்ணி வெச்சிருங்க நல்லா நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் दाल கிச்சடி பண்ணப் போறோம் குக்கர் வெச்சிட்டு 2 டீஸ்பூன் oil போட்டுக்கலாம் அதுல வந்துட்டு கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நீங்க oil க்கு பதிலா ghee கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதல வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமா நிலக்கடலை நிலக்கடலை போட்றதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நிலக்கடலை வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க chili powder ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா எண்ணெயில கருகாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளவு chili powder போடிங்களோ அதே அளவுக்கு धनिया தூள் யூஸ் பண்ணிக்கோங்க இதையும் லைட்டா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை லைட்டா சாட்டே பண்ணிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்க ஒரு வெங்காயத்தை ஃபைனா chop பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன் just ஒரு 2 seconds க்கு பிறட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டாதான் வெங்காயம் சீக்கிரமா வேகும் 1 minute medium flame இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் கசூரி மேத்தி இருக்குலையா காஞ்ச வெந்தய கீரை அதை நல்லா crush பண்ணி இந்த மாதிரி உள்ளங்கையில வெச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க இத ஆட் பண்றதுனால दाल கிச்சடியோட फ्लेवर வந்து ரொம்ப फ्लेவர்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க சோ இதுக்கு அப்புறம் நல்ல பெரிய பீசஸா கட் பண்ணி இருக்கிற ஒரு பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன் தோல் சீவிட்டு அப்புறம் frozen green peas ஆட் பண்ணிக்கிறேன் இதல நீங்க காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கு அப்புறம் நம்ம சோக் பண்ணி வெச்சிருக்கோம் இல்லையா அரிசியும் பச்சை பயிரும் அந்த தண்ணியை செப்பரேட் பண்ணிட்டு அந்த அரிசியும் பச்சை பயிரையும் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அத ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல oil இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது வேகிறதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்க 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன் உங்களுக்கு பொங்கல் மாதிரி கன்சிஸ்டன்சில இது வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டோம் இப்போ அரிசி பருப்பு காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிரட்டி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ghee எடுத்துக்கிட்டு இப்படி சுத்தி விட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போடுறங்க வெயிட் போட்டுட்டு 5 விசில் கொடுத்துடலாம் दाल கிச்சடி ரெடி ஆறதுக்குள்ள இதோட சைடு டிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்பைசி சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை பெருசா கட் பண்ணிக்கோங்க அப்புறம் புதினா இலைகள் கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை chop பண்ணி வெச்சிருக்கோம் கொஞ்சமா கல்லுப்பு chili powder இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இத எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சட்னி மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த சட்னி கண்டிப்பா இந்த दाल கிச்சடிக்கு பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியா फ्लेவர்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம குக்கரும் 5 விசில்ஸ் வந்து ரெடியா இருக்கு சோ அத ஓபன் பண்ணிரலாம் ஓபன் பண்ணிட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்ம दाल கிச்சடி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க எங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் दाल கிச்சடி பிடிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பொங்கல் கன்சிஸ்டன்சில வேணும்னா எக்ஸ்ட்ராவா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்டா இதுக்கு ஒரு டெம்பரிங் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு இலுப்ப கரண்டிய வெச்சிருக்கேன் அதுல ஒரே ஒரு டீஸ்பூன் ghee விட்டுக்கலாம் அதுல வந்து கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதோட கொஞ்சமா chili powder ஆட் பண்ணிக்க போறோம் இது நார்மல் chili powder தான் இத நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லியும் இதில ஆட் பண்ணிக்கோங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட दाल கிச்சடியில இந்த டெம்பரிங்க ஆட் பண்ணிரலாம் அவ்வளவுதான் நம்ம டேஸ்டியான दाल கிச்சடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இத வீக்லி ஒன்ஸ் ஆவது பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட இந்த சட்னியும் दाल கிச்சடிக்கு பெர்ஃபெக்ட்டான சைடு டிஷா இருக்கும் கண்டிப்பா ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை